உலகெங்கும் உள்ள சினிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். கார்பன் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இதை வந்து ஆர் சீனிவாசன் டைரக்ட் பண்ணியிருக்கார், சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கார். ஹீரோ விதாரத்துக்கு அவர் கனவுல பார்க்குற சம்பவங்கள் உண்மையிலே நடக்குது. அது மாதிரி வினோதமான சக்தி இருக்குது. இது அடிக்கடி நடக்கிறதுல எப்போது வருது. ஒரு நாள் கனவுல அவங்க அப்பா மாரிமுத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்க்குறார். உடனே அவர் காப்பாற்றுறதுக்காக ஓடுறார். அதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்பா உயிரை காப்பாற்ற 10 லட்சம் ரூபா தேவைப்படும். மோதிட்டு ஓடி போன கார் எதுன்னு கண்டுபிடிச்சா அவன் நஷ்டம் கேட்கலாம் அப்படின்னு டாக்டர் போலீஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக முயற்சி பண்ணுறார். இடையில ஹீரோயின் தானியோட பழக்கம் ஏற்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மோதன காரை தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் மோதனது யார் அப்படிங்கிறது விதாரத்துக்கு தெரிஞ்சது கனவின் மூலமாக. அதுக்கப்புறம் அப்பா எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறதும், அப்பாவின் விபத்து காரணமானவங்களை எப்படி பலி வாங்கினார் அப்படிங்கிறதும் மீதி கிடக்கு. ஹீரோ விதார் அவருக்கு இது 25வது படம். தன்னோட நல்ல நடிகர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார். அப்பாட்ட கோச்சில் பேசாமல் இருக்கிறது, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் துடிக்கிறது, விபத்துக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சாலும் அதிர்ச்சி அடையுது. பல காட்சிகளில் நல்லா நடிச்சிருக்கார் ஹீரோயின் தானியா. இவர் கேரக்டர் முன்னாடி சஸ்பென்ஸ் இருக்குது, அது நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அப்புறம் அப்பா வர மாரிமுத்து ஒரு பாசக்கார அப்பா. இது ஒரு நீண்ட நாள் தயாரிப்பு இருந்த படம் அப்படிங்கிறது மறைந்துவிட்ட வெங்கட் சுபா, நிதி ஷீரா ஆகியோர் நடிச்சிருக்கிறத பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதில் மாணவர்கள் டைம் லூப் மாதிரி வந்த காட்சிகளே திரும்ப திரும்ப வருது. இதோட முன்னாடி இது டைம் லூப் கதையில் ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் சரிப்பு ஏற்படுது ஒரு இடத்துல. அதே மாதிரி விபத்து காரணமானவன் யார் அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பரபரப்பான சம்பவங்களுக்கு கொண்டு போயிருந்தால் படம் கொஞ்சம் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க வில்லன் யார்னு கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கால்வாசி படத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகும் அதாவது வில்லன் தெரிஞ்ச பிறகு கூட என்னமோ ஒரு தடுமாறுறாங்க, கதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல். அது மட்டும் பெரிய குறைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளைமாஸ் சற்று அபத்தமாக முடிச்சிருக்காங்க. ஹீரோயின் தானியா கேரக்டருக்கு பின்னாடி இருக்க அந்த ட்விஸ்ட் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துது. அது மாதிரி இன்னும் 2-3 ட்விஸ்ட் இருந்திருந்தால் இது ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். சரி, எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்துக்கு போகிறோம். அதனால் அட நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுத்துகிற படம் தான் இந்த கார்பன். இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.